ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி எல்லோரும் எல்லோ கலரில் ரெடியாக இருக்கும். எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிக்கு போன பிளாக்லேயே ஷேடோவும் அதே கலர் தான். ஆமாம், ஷேடோவும் அதே கலர் தான். ஆக்சுவலி இது பிளான்ட் கிடையாது. ஜெரிக்கு என்னன்னா, அன்னைக்கு வந்து பிங்க் பிங்க் பிங்கி பை, பிங்கி 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 பை. இன்றைக்கி எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோல. நீ டர்ட்டியாவா இருக்க? ஆ, அப்பயும் ஆமா அப்படிங்கிற. ஆக்சுவலி இன்றைக்கி பிளான்லேயே இல்லை. ஜெரி தான் எல்லோ ஷர்ட் ஒன்று போடுறதா இருந்துச்சு. அது போடுறேன்னு சொன்னதுமே அவன் கேட்டான் எல்லோஸ் தானா இன்றைக்கி அப்படின்னு. டின்ட்டு வந்து ஆமாம், எல்லோரும் எல்லோ போட்டாகணும்னு தேடி அலசி ஆராய்ஞ்சு எல்லோரும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லோ எடுத்து வச்சுருக்கோம். எல்லோரும் ரெடி. இன்றைக்கி டான் மூவி போகிறோம். ஆக்சுவலி டான் மூவி வந்து நல்ல ரிவ்யூ இருக்குது இது வரைக்குமே. ஆக்சுவலி பார்த்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சென்டிமெண்டலான மூவி. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பயங்கர ஹைப் கொடுத்துருக்காங்க. அப்பா சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அழுதுட்டாங்களாம். ஸோ எப்படி இருக்குன்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படியோ குட்டீஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயன் அவரோட நமக்கும் பிடிக்கும். அவரோட படங்கிறதுனால கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிவாங்கி அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ அதனால எக்ஸைட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி என்னோட டே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மால் போகும்போது டின் டூ சாயெல்லாம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மாமியோட ஷாப்பிங். குட்டீஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அப்படி தானே? என்னமோ தலையாடுறா பாருங்களேன். இது நடக்குதான்னு மட்டும் அங்கே போய் நான் வ்ளாக் எப்படி எடுக்கிறேன், நீங்களே பாருங்கள் இது நடக்குதான்னு. ஸோ இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஹோம் சென்டரில் வந்து கொஞ்சம் டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த ரூமு முக்கியமாக ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல லுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். எப்படி இது பண்ணாலும் அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்கு. ஒரு ஆமாம், அடுக்கி வச்சா அந்த இடத்துல இருக்கணும். அப்படிதான், அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். டெக்கோர் ஐட்டம் வாங்கினா அடிக்கி வச்சா அங்கேயே இருக்குமா? ஆ, நான் சொல்லிடுவேன், இதெல்லாம் அம்மாவோட பொருள் தொடக்கூடாதுன்னு. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அவளோட பொருள்னு ஆக்கிரமிச்சு முடியல. கீழேயும் ஃபுல்லாக அப்படிதான் இருக்கு, மேலேயும் அந்த ரூம் அப்படி தான் இருக்குது. அது ஒர்க் ரூம் வேறு. அதனால கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் நினச்சிருக்கேன். பட் எப்படின்னு தெரியல. நம்ம போய் எல்லா இடத்துலையும் நான் வந்து உங்களுக்கு வ்ளாக் எடுக்கிறேன் முடிஞ்ச அளவு. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாமாத்லேருந்து இந்த மில்கி சாஃப்ட்லேருந்து சோப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நான் போன வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பாடி வாஷ் காமிச்சிருந்தேன். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நான் நிறைய மாதத்துக்கு முன்னாடி இதை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக ஜென்டலாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கின் மேலே. இதில் வந்து ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒன்லி திங் நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிற மாதிரி இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், அது கம்பேர் பண்ணும்போது இந்த மில்கி சாஃப்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிற மாதிரி இருக்கும். மற்றபடி சூப்பரான ஒரு சோப் இது, அந்த மில்கி சாஃப்ட்ல இருக்கிறது. ஸோ இது வந்து 0+ இயர்ஸ்லேருந்தே யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ன் பேபிஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், டாக்ஸின் ஃப்ரீ, மேட் சேஃப் சர்டிஃபைடு எல்லாமே. அண்ட் இதில் வந்து பிஹெச் பேலன்ஸ்டும் கூட. ஸோ குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஜென்டலாக சாஃப்டாக வச்சுக்கும். இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மில்க் அண்ட் கேலண்டுவலா ப்ளஸ் சிட்ரிக் ஆசிடும் இருக்குது. அண்ட் ஓட்ஸ் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நரிஷ்டாக வச்சிருக்கும். மில்க் ப்ரோட்டீன் வந்து குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் ஏதாவது அன்வான்ட் ரேஷஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கேலண்டுவேலாவில் வந்து விட்டமினியும் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதில் நிறைய இருக்குது. அண்ட் சிட்ரிக் ஆசிட் நான் சொன்ன மாதிரி இதில் பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணும். அண்ட் டீப்லி ரொம்ப மைல்டாக வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ரெண்டு பேத்துக்குமே ஆப் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மாமாத் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வந்து சுனிதா 2022 கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் இல்லை எதுலனாலுமே உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். அது போக மாமாத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் மாமாத் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்டருக்குமே ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க. பை 2025 ஒன் மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கிறது தான் அவங்களோட ஆம்பிஷன். ஸோ அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நான் குழந்தைங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு சூஸ் பண்ணும்போது அவங்களுக்குன்னு இல்லை, எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னாலுமே நம்ம வந்து பாரபன் ஃப்ரீயா, எஸ்எல்எஸ், எஸ்எல்இஎஸ் ஃப்ரீயான்னு பார்த்துக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்து அது மாதிரி தான். அதனால ரொம்பவே மைல்டாக இருக்கும் குட்டீஸ் கிட்ட. நம்ம கிளம்பியாச்சு. குட்டீஸ் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க? ரொம்ப ஜாலியாக தான். வெளியில் போகிறத இருந்தா ஹாப்பி ஹாப்பி. குடியாலாம் இன்னைக்கு எத்தனை மணி? ஆமா குடியா, எத்தனை மணிக்கு செல்ல முடிச்ச இன்னைக்கு? 7:00 இல்லனாலும் ஆமா 6:00 இல்லனாலும் குடியா வந்து
ஒரு 7-8 இப்ப நம்ம எத்தனை மணிக்கு முழிக்க வைக்கிறோமோ அத்தனை மணிக்கு முழிச்சிருவா. பட் இன்னைக்கு அவளா வந்து வெளில போகணும் தானே எந்திரிச்ச பாப்பா ஆயிடுச்சு. அவ்வளவு குஷி. நம்ம சாரும் வந்து இன்னைக்கு எந்திரிச்சிட்டாரு ஒரு வழியா. இவர் எழுப்புறதுதான் கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம் இல்ல, பெரிய டாஸ்க் அது. அப்படி சரி, குட்டீஸை வந்து இன்னைக்கு ஜாலியா வச்சுக்கணும். குட்டீஸை வந்து இன்னைக்கு ஜாலியா வச்சுக்கணும், அதுதான் டாஸ்க் நமக்கு. பார்ப்போம். நம்ம ரீச் ஆயிட்டோம். இன்னும் 5 minutes தான் இருக்கு மூவி டைம்க்கு, அதனால வேகமா போயிட்டு இருக்கோம். எல்லாம் படம் பார்க்க ரெடி ஆயாச்சு, ஆனால் இன்னும் படம் தான் ஸ்டார்ட் பண்ணல. படம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஓடி 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 பாப்கார்ன் வாங்காமல் வந்தோம். பார்த்தா ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் பசிக்குது. பசிக்குதா ஜெரிபடியாக்கு? இல்லையா திண்டுக்கு? உனக்கு பசிக்குதா சொல்லுமே. அம்மாக்கும் பசிக்குது, சிக்கு பேபிக்கும் பசிக்குதான். என்ன வாங்கி தருவ சிக்கு பேபிக்கு? ஓகே, நம்மளோட ஃபுட் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. இது வந்து வெஜ்ஜு. சங்கீதாவில் வந்து சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது போக குட்டீஸ்க்கு மோமோஸ். ஆக்சுவலி என்ன தெரியுமா, நான் வந்து மோமோஸ் சாப்பிடக்கூடாதா அவங்களே சொல்லிட்டாங்க ஓப்பனா. அப்புறம் மோமோஸ் ஒன்று சொல்லியிருக்கேன், மோமோஸ் ரெண்டு சொல்லியிருக்கேன் ஜெரிகுடியா கேட்டாங்க. எனக்கும் மோமோஸ் ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் அவங்களே வந்து என்னை பார்த்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அவங்களே வந்து சொல்லிட்டாங்க எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னா இவ்வளவு நாள நான் சாப்பிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, ஓப்பனா அவங்க சொன்னது வந்து நல்ல விஷயம். அப்போ நான் வந்து ரூமாலி ரோட்டி காம்போ ஒன்று சொல்லியிருக்கேன். அது போக குழந்தைங்க வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் லஞ்ச் இங்கே பாருங்க. குட்டி சாப்பிடுங்க பாருங்க. அப்பாவும் பையனும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிளம்பிட்டாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. நாங்கள் வந்து டிண்டு பிளே ஹவுஸ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஐயோ முகத்தில் பாருங்க, 1000 watts பல்ப் தெரியுது. ஸோ பிளே ஹவுஸ்க்கு அந்த எண்டு போனோம், ஃபுட் கோர்ட் இந்த எண்டு. ஆக்சுவலி ஃபுட் எல்லாம் ஓகே தான், ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால நைட் இல்லை ஈவினிங் வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா தான் மனசு வந்து திருப்தி ஆகும் எனக்கு. பார்க்கலாம் இந்த ஆட்டோ எதுக்கு அப்படின்னா, அவளோட ஹைட்டு கரெக்டாக இருக்கும் மெஷர் பண்ணதில் எது இந்த பிளே ஏரியாவில் விளையாடுறதுக்கு. அதுக்கு ஆட்டோ நம்ம செரி வந்து கிராண்ட் ப்ரீ இல்லை மோட்டோ ஜிபி, அதான் கிராண்ட் ப்ரீ இல்லை மோட்டோ ஜிபி விளையாட போகிறோம். போடு 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 சாய் 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 செகண்ட் சூப்பர் ஜெரி போட்டுக்கோ. செல்லக்குட்டி வந்து வாக்கிங் டெட் விளையாட போறான். ஏ எக்ஸைட்டடா இருக்கேடா, உனக்கு பிடிக்கும்ல இது? புடிடா புடிடா, உன புடி விடாத, வெயின் விடாத. போட்டுக்கோ போட்டுக்கோ, கலங்கிட்டான் கலங்கிட்டான். குடியாவும் சுனியும் வந்து கீழே போயிட்டு ஹோம் சென்டர் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டு திருட்டு கொட்டுங்களும் வந்து ஹோம் சென்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏதோ வாங்கி சாப்பிட்டு அதை சாப்பிட முடியாமல் மீந்து போனதை இப்போ எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நாங்களும் வந்து வெக்கமே இல்லாமல் மீந்து போட்டு சாப்பிட வந்துடும். நானும் குடியாவும் ஹோம் சென்டரில் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் டயர்டாகி இங்கே உட்காந்தோம். உட்காந்ததுக்கு அப்புறம் தூக்கம் வருது நல்லா. ஷாப்பிங் பண்ணுற மூடு இல்லை எங்களுக்கு, தூங்கணும் போல இருக்கு. குடியாவுக்கு முக்கியமாக டெக்கோர் ஐட்டம்ஸ் தான் பார்க்கணும். பார்க்குறேன் எப்படி இங்கே எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. எடுக்க விட்டாங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, நம்ம ஷாப்பிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஏப்ரன்லாம் மட்டும் கொஞ்சம் வாங்கினேன். ஏப்ரன், அவன் கிளவுஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது. அப்புறம் நிறைய ஆஃபரில் இருக்குது, பட் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ தேவைப்படுறது மட்டும் பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஒருத்தர் வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டாரு. ஆனால் டீ குடிச்சிங்கல்ல ரெண்டு பேரும்? சரி, ஆனால் எனக்கு தலைவலிக்கல. குடிச்சாங்க.
இல்லையே சோகமால சொல்ற. ஐயே எல்லாரும் கேட்பாங்க ஏன் திண்டு பிளே ஹவுஸ்லாம் போனா அப்ப கூட ஹாப்பியா இல்லையான்னு கேட்பாங்க. என்னது ஒரு பெரிய பர்கர் சொல்லியிருக்கான் இவங்க எப்பவும் போல சாலட் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு சூப் சொல்லியிருக்கோம் சூப் ஒன் 1/2 சொல்லியிருக்கேன் டொம் யோம் சூப் அதுக்கப்புறம் டொம் யோம் சூப் மிஞ்சு போனா அதுல இருந்த அந்த ஃப்ரைட் எக் சாப்பிடுவா அதுல எப்படியே சிக்கன் சாட்டே இருக்கும் அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் இருக்கும் சாப்பிட்டுட்டு ஒருவேளை ஃபுல் ஆகல அப்படின்னா வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும் அப்புறம் குடியருக்கு வந்து வாஃபிள்ஸ் ஆசை அதனால கடைசியா டெசர்ட்டுக்கு வந்து வாஃபிள்ஸ் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஜெரிக்கும் நீயும் கண் கலங்கினியாடா எனக்கு வந்து ரொம்ப அதாவது அப்பாவை பிடிக்குங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது வந்து ஹர்ட் ஆகும் ஸோ அப்பாவை பிடிக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது இம்பாக்ட் இருக்கும் அது மாதிரி ஒரு எமோஷ்னலான இதுவும் மற்றபடி ஓகே மூவி குட்டீஸ் என்ஜாய் பண்ணாங்க மொத்தத்தில் அண்ட் வருஷு பாப்பா இருந்திருந்தா டிண்டு இன்னும் ஜாலியாக இருந்திருப்பா எல்லாம் ஒரே இடத்துல விளையாடி இருப்பாங்க வருஷு வந்து ஊருக்கு போயிருக்கா தூத்துக்குடி போயிருக்கா சம்மர் வெக்கேஷனில் ஸோ அங்கே வந்து அங்கே குட்டீஸோட விளையாடுறதுக்காக போயிருக்கா இப்போ டிண்டு ஒருவேளை வருஷம் இருந்திருந்தா டிண்டு இன்னும் பிளே ஹவுஸ்ல ஏன்னா தனியாக தானே விளையாடிட்டு இருந்தா ஆனால் மற்றபடி எல்லாரும் என்ஜாய் பண்ணா சிவகார்த்திகேயன் எப்படி இருந்தாரு சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கும் வேற லெவல் எவ்வளோ ஒரு அந்த ஒரு எல்லாத்துலயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மெச்சூரிட்டி பயங்கர மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் ஆமா நீங்க எல்லாரும் டான் பாத்துட்டீங்களா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சதா நீங்க அழுதீங்களா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்பாங்க நீங்க அழுதீங்களான்னு கேக்குறேன் ஏன்னா அந்த படத்துல எனக்கு இம்பாக்ட் ஆனது அது ஒரு விஷயம் தான் ஸோ அதனால தான் கேட்டேன் எனக்கு நான் அளவே ஏன்னா எல்லாருமே சொன்னதுனால நான் அளவே கூடாது அளவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன் பட் அது வந்து ரொம்ப எமோஷ்னலா இருந்துச்சு அவ்வளோதான் சரி இப்போ வந்து டின்னர் எப்படி இருக்கு ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி டேவாக இருக்கும் ஏன்னா ஆக்சுவலி மத்தியானம் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஃபுட் கோர்ட்டில் அதனால தான் இங்கேயே வந்தோம் இது வந்து ஜோனாஸ் ரெஸ்டாரண்ட் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கோம் ஒரு முறை சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு ஸோ செகண்ட் டைம் இங்கே வந்திருக்கோம் பார்க்கலாம் எப்படின்னு ஒரு 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 டேடி இன்னைக்கு மற்றவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ நம்ம ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம்ல நீ தான் சமயம் என்ஜாய் பண்ண இல்லை கேம்ஸ் இதுடா நல்லா விளையாடியா நம்மளோட சூப் வந்துருச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிடாமா சாலட் வந்து சூப்பராக இருந்துச்சு முடிச்சுட்டாங்க பட் கண்டிப்பாக அது ஃபில்லிங்காக இருக்காது இல்லை நல்ல டேஸ்ட் வாட்டர் மெலன் ஃபெட்டா அது ரெண்டுமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் அப்புறம் ஜெரியும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அவன் முகத்தை பாருங்க அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பர்கர் வந்துருச்சு சீஸியா இருக்காடா அவன் வெறும் சீஸ் பர்கர் தான் கேட்டான் அப்புறம் அது என்னடா இருக்க போகுது ஸ்டஃபிங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணோம் அப்புறம் இந்த சூப் என்ன நினைச்சேன்னா அது சிக்கன் பர்கர்னா பீஃப் வரும்
அது எப்படி சிக்கன் பர்கர்னா பீஃப் வரும். அப்பத்தில் கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தேன் மாமி பீஃப் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ப்ராத்து. அப்புறம் நம்மளோட நாசி கோரிங் டின்ட்டோட ஃபேவரட் முட்டை சன்னி சைட் அப் டின்ட்டு. ஓகே, லாஸ்ட் டெசர்ட்டோட முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா என்னது அது? டபுள் பெரி பிளாஸ்ட். ஆனால் பார்க்கவே செம்மையாக இருக்கு இல்லையே, ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல, டின்ட்டுக்கோ ஜெரிக்கோ நோ, திரும்புங்க. ஆஹா, நோ டின்ட்டு. யார் இரும்பிட்டு இருக்கா? கொஞ்சமும் கிடையாது, சும்மா ஒரு டின்ட்டு. என்னது டின்ட்டு? என்னது யார் இப்ப இரும்பிட்டு இருந்தா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இரும்பி இரும்பி கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு ஒருத்தி சொன்னான். எப்படி நடிக்கிறா பாருங்க, உலக மகா நடிகை. நல்லா இருக்கா நிஜமா? நான் என்ன கம்மியாகுது என்ன கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். 9:00 இருக்கும்போது வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து குவிக்காக ஒரு ஷாப்பிங் ஹால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலான்னு நினச்சேன். ரொம்ப பெரிய ஷாப்பிங் ஹாலில் எல்லாம் தேவையான பொருள் மட்டும் ஹோம் சென்டர்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் டெக்கார் தான் வாங்கணும்னு போனேன், கடைசியில் இந்த ஒன்று தான் வாங்கினேன். எனக்கு இதுவே ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு பீஸ் வந்து 349 ருபீஸ். ஸோ இது ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து காலியாக இருக்குது, ஸோ அதுக்கு மட்டும் இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதனால் மற்ற எதுவும் வாங்கலை, பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான். அப்புறம் இந்த செட் வந்து சூப்பரான ஆஃபரில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ், ஆனால் 40% ஆஃபில் இருந்துச்சு. ஸோ 179 ருபீஸ்க்கு நமக்கு இது கிடைக்கிது. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏப்ரன் இருக்குது, பாட் ஹோல்டர் இருக்குது, அவன் மிட்டன் ஒன்று இருக்குது. எனக்கு முக்கியமாக இந்த அவன் மிட்டன் வந்து தேவைப்பட்டுச்சு. என்கிட்ட இருக்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு பேர் ஒன்று வச்சுருந்தோம். ஒரு பேர் வந்து ஹீட்டு தாங்கவே மாட்டேங்குது, இன்னொரு பேர் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு வாங்கி, அது ரொம்ப பழசாயிடுச்சு, எவ்வளோ துவைச்சாலும் அந்த கரெல்லாம் போல. சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு அவன் மிட்டன் தான் முக்கியமாக தேவைப்பட்டது. சரி, இது பார்க்கும்போது எல்லா ஏப்ரனோடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் நான். அண்ட் ஏப்ரனும் எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஏன்னா எல்லா மற்ற ட்ரெஸ் எல்லாம் நம்ம அழுக்காக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏப்ரன் தனியாக இருந்துச்சு. இது எதுவுமே ஆஃபர் எதுவும் இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ். நல்ல ஒரு பிரைட்டான கலர், இது பார்த்தீங்கன்னா டீல் அண்ட் எல்லோ கலர் காம்போவில் இப்படி தான் இருக்கும். இது வந்து செட்டு நான் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து செம்ம வர்த் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து கொஞ்சம் இந்த டார்க் கலருங்கிறதுனால ஒரு மாதிரி ப்ரௌன் கலர், அதனால் அழுக்குப்பட்டாலும் தெரியாது அப்படிங்கிறக்காக நான் வாங்கினேன். அப்புறம் இந்த ஒரு அவன் மிட்டன், இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. மைல்டு கலர், இந்த டீல் கலரும் இதுவும், இதில் வந்து இந்த பிரிண்ட் எல்லாம் போட்டிருந்துச்சு, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இதோட ப்ரைஸும் இதுலேயும் ஆஃபர் எதுவும் இல்லை நினைக்கிறேன், 299 ருபீஸ். ஆனால் ஹோம் சென்டரில் இப்போ நிறைய அப் டு 60% வரைக்கும் ஆஃப் போட்டிருக்காங்க, பட் நம்ம பார்த்து எடுக்கணும். அது போக இந்த ஒரு சிசர், வீட்டில் இருந்த சிசர் வந்து உடஞ்சிருச்சு. சிங்கிள் பீஸ் தான் பார்த்தேன், சிங்கிள் சிசர் எதுவுமே இல்லை. இது 3 இருந்துச்சு. சரி ஓகே, ஒன்று வந்து நார்மலாக பாலெல்லாம் கட் பண்ணுறதுக்கு, ஒன்று மீட் கட் பண்ணுறதுக்கு அப்படி ஏதாவது வச்சுக்கலாம். இது வேணால் ஆனால் அந்தளவு ஷார்ப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ், மூணுத்துக்குமே சேர்த்து 350 ருபீஸ். அடுத்தது ஒரு ரெண்டு க்யூட்டான ஒரு பொருள் தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப சின்ன சைஸ். ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற ப்ளூ கலர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, அதில் எப்பயாவது முட்டெல்லாம் வச்சோன்னா இன்னொரு பாத்திரம் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படியோ இன்னொன்று இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இது நடுவில் ஏதோ ஒட்டியிருக்காங்க, அது அப்படியே ஓகே, ஆனால் எடுத்தால் வந்துடுது, அந்த லிட்டு டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறக்காக நடுவில் ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு குட்டி சைஸ் பேன். அப்புறம் இது வந்து சாஸ் பாட். இதுவும் நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, எல்லோ கலர் ஒன்று வச்சுருக்கேன். எனக்கு முக்கியமாக இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா மூடியோட வர்றதுனால நம்ம மூடி போட்டுட்டோன்னா வெளியில் தெரிக்கிறது கிடையாது. குட்டியாகவும் இருக்குது, நமக்கு ஹேண்டியாக இருக்குது. ஸோ இது வந்து பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டுமே ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலர், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். சிசரும் இதே கலர் தான், இப்போ தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸில் அமைஞ்சிருச்சு இந்த முறை. ஓகே, இதுதான் குட்டி ஷாப்பிங் ஹால். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.